ஹலோ நண்பா, நம்ம காலையில எழுந்து வந்தோம்னா நம்ம தலைமை போட்டியே காணுமே அப்படின்னு சொல்லி தேடி வெளில போலான்னு பார்த்தா அவனோட ஆளு மல்லாக்க படுத்துருக்கீங்க. எப்படி படுத்துருக்கா பாருங்க, எதுக்காக படுத்துருக்காங்கன்னு தெரியல. பக்கத்து வீட்டுல இருக்கான்னு போய் பார்ப்போம்னு பார்த்தா தலைமை போட்டி பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. வாடான்னு கூப்பிடறேன், என்ன மாதிரி வரான் பாருங்களேன். ஆனா அவனை பார்த்தாலே அம்மா ஷாக்கா இருக்குங்க. பிகாஸ் நம்மள தேடி வருவான்னு பார்த்தா அம்மா முன்னாடி போறாங்க. வேலை கிளம்பி போறப்ப அம்மாவை தேடிட்டு போறாங்க. அம்மா பின்னாடியே எப்படி போறான் பாருங்களேன். அவனோட ஃப்ரெண்டு பக்கத்துலயே அம்மா போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட ஃப்ரெண்டு பின்னாடியே போகுதுங்க. ஆனா அம்மா இன்னொரு அக்காவை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அவனும் எப்படி நிக்கிறான்னு பாருங்களேன். தலைவனை பத்தி தெரியல இன்னும் உங்களுக்கு, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. உடனே பவ்யமா படுத்துட்டாங்க அம்மா திட்டினோன்னு. அம்மாட்ட வந்து வேகமா உடையார சொல்லி அம்மா கிட்ட கேட்டேன், அவனை துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அண்ட் அவனும் என்ன பண்றான்னு பாருங்களேன், அகைன் லைட்டா ஜெர்க் ஆகிற மாதிரி ஜெர்க் ஆயிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. அங்கேயே அட போங்கடா, நான் கூப்பிட்டா மதிக்க மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லக்குட்டி ரெண்டு குட்டிஸ் அதாவது கோழி குஞ்சு ரெண்டு பேரையும் பொஞ்சிட்டு என்னதான் பண்ணுங்க பார்த்தா திறந்து விட சொல்லிச்சுங்க. ஆனா திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நான் உள்ள வந்துட்டேங்க. ஏன் உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.